Hello friends, welcome to Priyadashini's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான சாஃப்டான ராகி இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க அடுப்பில் ஒரு வாணலி போட்டுக்கோங்க. இப்போது ஒரு கப் அளவுக்கு நம்ம ராகி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது 240 ml கப்பு. அதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையுமே நம்ம வந்து நல்லா வறுக்க போகிறோம். நல்லா சூடாகணும் மாவு, அப்போ உதிரி உதிரியாக வரும். அது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்குங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட மாவு பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 2 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இப்போ 1 கப் மாவுனா 1 கப் தண்ணி, 2 கப் மாவு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த இடியாப்பத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும், தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ அடுப்பை நல்லா கம்மி பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுட்டுருக்கிற வறுத்த மாவை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து கிளறி எடுத்துக்கலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு நல்லா இதை நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இல்லை ரொம்ப சூடாக இருக்கும். அதுக்கு தான் நல்லா வந்து இடியாப்பத்துக்கு பிசைகிற மாதிரியே தான் சாஃப்டாக நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ராகி மாவு வந்து சீக்கிரமாக காஞ்சி போயிடும். இப்போ இடியாப்பம் குழல் எடுத்துக்கோங்க. உள்ளே வந்து நல்லா எண்ணெய் தொடச்சிக்கலாம். அதோட மூடிலையும் நல்லா தடவிக்கலாம். இப்போ இட்லி தட்டில் தான் நான் வந்து ஊற்ற போகிறேன். ஸோ அதுக்காக அந்த இட்லி பிளேட்லேயும் நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இல்லை இடியாப்பம் தட்டு இருந்ததுன்னா நீங்கள் அதுலேயே வந்து கூட டைரெக்டாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிச்ச மாவை நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. இல்லைன்னா சூடு ஆறி போயிடும். அப்புறம் புழியறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ளோ ஆகுது பாருங்கள். சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு இடியாப்பம். கடையில் கூட ராகி இடியாப்பம் விற்கிறாங்க, ஆனால் அது பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்காது. கலரறதுனால ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லா தட்டிலையும் புழிஞ்சு வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து புழிஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஆவியில் வேக வச்சிடலாம். அடியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் குக்கரில். இப்போ இதை நம்ம வந்து மூடி வச்சிடலாம். வெயிட் போட தேவையில்லை. 7 to 10 நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா வெந்துடும். ஸோ நான் வந்து 7 நிமிஷம் வச்சுருக்கேன். 7 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் நம்மளோட இடியாப்பம் சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு இதை எடுங்க. அப்போ நல்லா எடுக்க வந்துடும். அடியில் ஒட்டவே ஒட்டாது. பாருங்கள் 7 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு. தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டிங்கன்னா இன்னும் 2 நிமிஷம் வந்து வேக வைக்கணும். அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான ராகி இடியாப்பம் ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நம்ம காரமாக எது வேணாலும் தொட்டுக்கலாம். நான் வந்து தக்காளி தொக்கும் சட்னியும் வச்சுருக்கேன், தேங்காய் சட்னி. குருமா கூட நல்லாயிருக்கும். கடப்பா, குருமா எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.